வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின் சொன்னால், இது வந்து ஹீரோ ஹச்எப் டீலக்ஸ். கஸ்டமர் வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு போகும்போது இதை வந்து, அதாவது ஃபியூல் பம்ப்லேருந்து இன்ஜெக்டருக்கு போகக்கூடிய லைனை வந்து யாரோ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறக்காக வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஏதோ பெட்ரோல் திருடுறதுக்காக எடுத்தாங்களோ என்னவோ தெரில, அதை வந்து உடச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்திருக்கோம். முதக்க அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்ஜெக்டர் வந்து தனியாக வந்து கழட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எதுக்காக இந்த முயற்சி அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ஜெக்டர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு யமஹா வண்டிக்கு வந்து வாங்கி மாட்டியிருந்தேன். அது வந்து 2000 ரூபாய்க்கு மேலே வந்தது. கஸ்டமர்கிட்ட வந்து இப்போ வந்து அந்த பைசா இல்லை அப்படிங்கிறனால வந்து நம்ம இதில் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி ஆல்ட்ரு பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சிக்காக வந்து இன்ஜெக்டர் வந்து இப்போ வந்து கழட்டி வந்து கையில் எடுத்திருக்கேன். இப்போ வயரையும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாமோ இல்லை. ஓகே, இப்போ தனி எடுத்தாச்சு. அதில் உடஞ்சிருக்கிற பகுதியை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், பாதி பகுதி வந்து உடஞ்சிருக்குது, பாதி வந்து நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஓஸில் இருக்குது. முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்ஜெக்டர்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பாடியை மட்டும் நம்ம வந்து தனியாக பிரிக்க போகிறோம். அதை வந்து தனியாக பிரிக்கலாம். அது வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு கிளிப்பால் லாக் பண்ணி எடுப்பாங்க. ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கிளிப்பு இருக்கும். அந்த கிளிப்பை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன டெஸ்டர் யூஸ் பண்ணி அந்த கிளிப்பை வந்து முதல்ல அதை வந்து லாக் எடுத்து விடணும். எடுத்து விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இன்ஜெக்டரையும் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஓசையும் வந்து தனியாக பிரிக்கணும். அது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்துடாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இன்ஜெக்டரோட பாடி எதுவும் டேமேஜ் ஆகாமல் உடஞ்சிடாமல் அதை வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து ஷேக் பண்ணி அதை வந்து வெளில வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஒரு பெரிய ஓரிங் இருக்கும், அந்த ஓரிங் வந்து இந்த பாடியை வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சிருக்கும், அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து வராது. ஓகே, கஷ்டப்பட்டு லைட்டாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வெளில வந்து இதை வந்து இழுத்துடலாம். அவ்வளோதான் வந்துருச்சு. பார்த்தா தெரியும், அந்த இன்ஜெக்டர் மேலே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பெரிய ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் தான் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே டைட்டாக இறுக்கி பிடிச்சிருக்கோம். அப்படி தான் பெட்ரோல் வந்து அதில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ப்ரெஷர் வந்தாலும் அதை வந்து லீக்காக விடாமல் பக்காவாக பார்த்துக்கிடுது. நமக்கு இப்போ கையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நமக்கு வந்து தேவை, உடஞ்சிருக்கிற பகுதி. இதில் தான் வந்து ஒரு ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து உடஞ்சிருக்கிற பியூஸ் வந்து உள்ளே இருக்கிற பீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, அந்த பைப்போட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிறக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழைய உடஞ்சிருக்கக்கூடிய பைப்பை வந்து மேலே ஒரு ஸ்க்ரூவை மாட்டி ஃபுல் பண்ணி நல்லா இழுத்து பார்த்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் 4 டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. லாஸ்ட்டில் ஃபியூல் பம்பில் இருந்து ஓசை வந்து தனியாக எடுத்துகிட்டு கீழே வச்சு ஒரு ஸ்க்ரூ போட்டுட்டு பார்த்தா, இந்த ஓசை வந்து தட்டி பிடிச்சிக்கிறதுக்காக அதில் வந்து 2 knob மாதிரி இருக்குது. அதை வந்து லைட்டாக டெஸ்டரை வச்சு அங்கே இந்த சைடும் இந்த சைடும் லைட்டாக இழுத்துட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்துடுச்சு. இதான் அந்த ஃபியூல், அதாவது இன்ஜெக்டர்லேருந்து உடஞ்ச பொருள் இருக்கக்கூடிய பகுதி வந்து மீதி பீஸை வந்து இப்போ வந்து தனியாக வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து எடுத்துகிட்டு இதை அளவாக வச்சு தான் நம்ம வந்து இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணணும். நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மெட்டலில் வந்து ஒரு பீஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து நமக்கு உடஞ்ச பகுதி. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஏற்கனவே இப்போ அந்த ஓஸ்லேருந்து எடுத்த பகுதியை நம்ம வந்து லென்த்து அளந்துக்கிட்டு நமக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கோம். இது என்னென்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்கூட்டி பெப்போட ஆக்சிலேட்டர் கேபிளில் வந்து அதை நம்ம பெண்டு வரும் இல்லையா, அந்த கேபிள் ரோட்டரு பக்கத்தில் வரக்கூடிய அந்த பெண்டை மட்டும் தனியாக வந்து எடுத்திருக்கோம். ஏன் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ஆல்ரெடி அதில் வந்து ஒரு 6 mm threads இருக்கும். அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லென்த்து நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு நம்ம வந்து ஒரு கட்டிங் மிஷினை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து இருக்காது, நம்ம எப்படி நேராக வெட்டியிருக்க மாட்டோம், இல்லைனா அதில் ஏதாவது வந்து சின்ன சின்ன பிசுறுகள் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து லைட்டாக வந்து வண்டியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஓரிங்கை வந்து டேமேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அதில் வந்து லைட்டாக வந்து அந்த முனப்பகுதியை வந்து நம்ம வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடியதை வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஓரிங்கில் வந்து சின்ன சின்ன லைட்டாக வந்து சின்ன சின்ன கோடோ இல்லை தடமோ வந்து உள்ளே போட்டு பேசி அப்படின்னு சொல்லணும்னா வேஸ்ட் ஆகிடும், நம்ம ரெடி பண்ணியும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக வந்து சாணம் பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு வாஷர் ஒன்று வைக்கணும். இப்போ இந்த ஓஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒரு எண்டு இருக்கும், லாக் பண்ணுறதுக்கு ஒரு எண்டு இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து இந்த போட்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன், பக்காவாக இருக்குது.
சேம் ஓஸோட சைஸும் இந்த டியூப்போட சைஸும் பக்காவாக வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த உடஞ்சிருக்க பீஸில் பார்த்தா முடிச்சோம்னா அந்த ஓஸில் வந்து ரவுண்டு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பில் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய ஓஸ் வந்து லாக் ஆகிடுக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஒரு வாஷர், ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10mm போல்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்ப்ரிங் வாஷரை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு அதை வந்து லைட்டாக வந்து பித்தாள வெல்ட் அடிச்சுட்டு லேத்தில் கொடுத்து அந்த நம்ம பாடியில் வந்து உள்ளே வந்து 6mm த்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து அரால்டைட் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாகவே டைட்டு வச்சிட்டோம். டைட்டு வச்சு ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டைட் பண்ணிட்டோம், நைட்டு வந்து டைட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து பேஸ்ட்டு வந்து காஞ்சிருச்சு, இதில் தான் நம்ம வந்து அதை வந்து மாட்டி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இன்ஜெக்டரை வந்து இந்த பாடி மேலே வந்து உள்ளே மாட்டி வைக்கணும். நம்ம இந்த இன்ஜெக்டர் பாடியை வந்து வெளியில் இழுத்ததை விட இதை வந்து திரும்ப உள்ளே வந்து ஃபுல் பண்ணி வச்சு அதை அந்த கிளிப்பை லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஒரு போராட்டமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் ஓரிங் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அது உள்ளே போகிறதுனால தான் நமக்கு வந்து லீக்கேஜ் வந்து அதாவது கிட்டத்தட்ட 40 PSI 45 PSI வந்து உள்ளக்கு வந்து ப்ரெஷர் இருந்தாலும் அந்த லீக்கேஜ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வந்து உதவுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது வந்து ஃபுல் டைட்டு. சப்போஸ் நம்ம வந்து இந்த இன்ஜெக்டர்களோட வயர் கொடுக்கக்கூடிய பகுதியிலலாம் நம்ம வந்து கை வச்சு ஃபுல் பண்ணோம் அமுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஜெக்டர்லாம் உடஞ்சி போயிடும். அவ்வளோ அந்தளவுக்கு அதில் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்து த்ரெட்டு போட்டு வச்சுருக்க அந்த இதுவும் உடஞ்சி போயிடாமல் இருக்க மாதிரி பக்காவாக வந்து இப்போ வந்து ரெண்டு பக்கமும் அந்த லாக்கை வந்து ஃபுல் பண்ணி லாக் பண்ணிட்டோம். ஓகே, அதை வந்து ஃபுல் பண்ணி எல்லாம் வந்து லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஸ் மாட்டணும். நம்ம அந்த ஓஸை வந்து கரெக்டாக வந்து உள்ளே வச்சுட்டு கிளிப்பை வந்து போட்டு பார்க்கலாம். நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பை வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம பண்ண சைஸு கரெக்டாக எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருக்குது. அந்த கிளிப்பையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டேங்கில் வரக்கூடிய ஃபியூல் பம்பில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது கூட ரொம்ப ஈஸி. உள்ளே வந்து ஃபுல் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம அந்த எல்லோ கலர் கிளிப்பை வந்து உள்பக்கமாக வந்து லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஈஸியாக வந்து லாக் ஆகிடுச்சு. நம்ம வந்து கரெக்டாக தான் லாக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரெஷரில் வந்து வெளியில் உருகி வந்துடும். அதனால் வந்து பக்காவாக வந்து செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்ஜெக்டரை வந்து உள்ளே வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டு அதில் வரக்கூடிய போல்டை வந்து போட்டு நம்ம வந்து டைட் வைக்கலாம். நம்ம இன்ஜெக்டரில் வரக்கூடிய ஓரிங்கும் வந்து டேமேஜே ஆகாமல் பக்காவாக இருக்கணும். பக்காவாக வந்து அதை வந்து ஷேப்பாக வந்து உள்ளே வச்சுட்டு திரும்ப அதில் வரக்கூடிய அந்த போல்டை வந்து நம்ம வந்து போட்டு டைட் பண்ணலாம். அந்த போல்டு கழட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 8mm அலாங்கி போல்ட்டை வந்து ஒரு சின்ன ஒரு ராடில் வந்து பற்ற வச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கழட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகே, அது வந்து ஃபுல்லாகவே போட்டு வந்து டைட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஓஸில் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கா, வேறு எதுவும் நம்ம வந்து எதுவும் தவறுதல் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற வந்து ஒன் டைம் வந்து நல்லா ஃபுல் பண்ணி ஷேக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஓகே, நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜெக்டரோட லைனை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இன்ஜெக்டர் லைனை வந்து கரெக்டாக ஃபுல் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அதுலேயும் வந்து ஓகே, அதை வந்து லைன் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கீயை வந்து ஆன் பண்ணோம். கீயை வந்து ஒரு டைம் ஆன் பண்ணாலே வந்து ஃபியூல் பம்புக்கு வந்து நமக்கு வந்து ஃபியூல் வந்து வந்துடாது. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 டைம் 5 டைம் வந்து கீயை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஃபியூல் பம்பு வரைக்கும் பெட்ரோல் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 5 டைம் 6 டைம் போல் நான் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து செல்ஃப் அடித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வந்து சுற்று வாங்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் வண்டி வந்து பக்கவா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நினச்சே போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து லீக்கேஜ் எதுவும் இருக்காங்கிறத செக் பண்ணோம். நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் லீக்கேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வண்டியை வந்து ஃபுல் ரேஸ் பண்ணுறோம். ரேஸ் பண்ணி அதில் வந்து எதுவும் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபியூல் பம்பில் டேங்கில் இருக்கிற பம்புலேயே நம்ம வந்து கிளிப்பை வந்து கழட்டிட்டு பார்த்தோம் இல்லையா, அதனால் அதுலேயும் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா செக் பண்ணிக்கிறணும்.
ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு லீக்கேஜ் வந்து எதுவுமே இல்லை. நல்லாவே இன்னொரு டைம் கூட வண்டியை ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வேலை ஒர்க்கு வந்து பக்காவாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு வந்து செலவு வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செலவு வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.